வணக்கம் மக்களே, நான் உங்கள் கிளிங்மா. இன்றைய ராசி பலன் பார்ப்போம், வாருங்கள். அன்புக்குரிய மேசராசி நேயர்களே, மேடு பலம் பார்த்து வண்டி ஓட்டுங்கள். இன்னைக்கு நீங்கள் ஹோட்டலுக்கு சிக்கன் வாங்கி சாப்பிடலான்னு போவீங்க, அங்கே ஆட்டுக்கறியே உங்களுக்கு போடுவாங்க, ஆடிக்கிட்டே சாப்பிடுவீங்க. ஏன்னா உங்கள் ராசியில் ஆடு இருக்குது, அதனால் நீங்கள் ஆடிக்கிட்டே சாப்பிடுவீங்க, ஆட்டுக்கறி சாப்பிடுவீங்க. அன்புக்குரிய ரிஷபராசி நேயர்களே, நீங்கள் மாடாக உழைப்பீங்க, ஆனால் உங்ககிட்ட ஒரு காசும் நிற்காது. ஏன்னா நீங்கள் வந்து மாட்டுக்கு எந்த ஒரு நல்லதும் செஞ்சுருக்க மாட்டீங்க. இந்த வருஷம் மாட்டு பொங்கல் அன்றைக்கி அதை மாட்டை குளிப்பாட்டி பவுடர் வச்சு முட்டு வைங்க, கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நல்லது நடக்கும். அன்புக்குரிய மிதுனராசி நேயர்களே, நீங்கள் கஷ்டத்திலிருந்து மீண்டு வரும் காலம் வந்துவிட்டது. நீங்கள் வந்து தலை ரசிகராக இருக்கணும்னு ஆசைப்படுவீங்க, ஆனால் உங்களால் இருக்க முடியாது. ஏன்னா நீங்கள் தலையை அடிக்கடி சீப்பை வச்சு சீவிட்டே இருக்கிறதுனால உங்கள் மண்டையில் உள்ள முடியெல்லாம் உதிர்ந்து போய் சொட்டையாக இருப்பீங்க. இனிமேல் வந்து நீங்கள் சீப்பை வச்சு ரொம்ப சீவாதீங்க, பார்த்து நல்லா எண்ணெயாக வாங்கி தேய்ச்சி மண்டையில் முடியாக வளர்த்தீங்கன்னா நீங்கள் தலை ரசிகராக ஆயிரலாம். அன்புக்குரிய கடகராசி நேயர்களே, கஷ்டம் உங்களை தேடி வர போகிற காலம் வந்துவிட்டது. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கடலை பருப்பு நிறையா வாங்கி சாப்பிடுங்க. உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கும் இடையேயான பிரச்சனை அதிகரிக்க வாய்ப்புள்ளது. சந்தைக்கு போய் நண்டு நிறையா வாங்கிட்டு வந்து சாப்பிட்டீங்கன்னா உங்கள் ரெண்டு பேர்த்துக்குள்ளேயும் எந்த சண்டையும் வராது, ஒற்றுமையாக வாழ்வீங்க. அன்புக்குரிய சிம்மராசி நேயர்களே, நீங்கள் சீக்கிரமாக சிங்கப்பூர் போகும் வாய்ப்பு கிடைக்கப் போகிறது. நீங்கள் சிங்கம் போல அழகான தோற்றத்தை கொண்டு இருப்பீர்கள். நீங்கள் சிங்கமா அசிங்கமா என்பதை எதிரில் உள்ளவர்கள் தீர்மானிப்பார்கள். ஏனென்றால் நீங்கள் நிமிர்ந்து பேச வேண்டும். நீங்கள் சிங்கம் போல சுரம்பேறித்தனமாக இல்லாமல் கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருந்தீர்கள் என்றால் நீங்கள் நல்ல நிலைமைக்கு வரலாம். ஏனென்றால் உங்கள் ராசியில் சிங்கம் உள்ளது. உங்களுடைய கன்னிராசி நேயர்களை, நீங்கள் கலகலப்பாக இருக்கும் காலம் வந்துவிட்டது. ஏனென்றால் உங்களை சுற்றி கன்னி பெண்கள் நிறைய சுற்றித் திரிவார்கள். பார்த்து நடந்து கொள்ளுங்கள், ஏதோ ஒரு பெண்ணிடம் சிக்கி வாழ்க்கை பூரா அடிபட்டு செத்து விடாதீர்கள். அன்புக்குரிய துலாம் ராசி நேயர்களை, தூள் கிளப்பும் காலம் வந்துவிட்டது. தெராசு போல இருக்க நினைப்பீங்க, ஆனால் தெராசு மாதிரி உங்களால் இருக்க முடியாது. ஏன்னா அது ஒரு பொருளை, நீங்கள் ஒரு மனுஷன். தெராசு இல்லாத கடைக்கு போய் பொருள் வாங்குங்க, அதுதான் உங்களுக்கு நல்லது. இல்லைனா தெராசு மூலியமாகவே உங்களுக்கு பிரச்சனை வரும், பார்த்து நடந்துக்கோங்க. ஏன்னா உங்கள் ராசியில் தெராசு இருக்குது. அன்புக்குரிய விருச்சிக ராசி நேயர்களை, நீங்கள் வித்தியாசமாக நடந்து கொள்ளும் காலம் வந்துவிட்டது. உங்கள் வீட்டிற்குள் தேல் வந்தாலும் நீங்கள் பாம்பு வந்தது போல் ஊரையே கூப்பிட்டு அலப்பற பண்ணுவீங்க. தயவு செஞ்சு அந்த மாதிரி பண்ணாதீங்க. தேல் அடித்து தூக்கி போட்டிங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை, ஏன்னா உங்கள் ராசியில் தேல் இருக்குது, பார்த்து நடந்துக்கோங்க. அன்புக்குரிய தனுசு ராசி நேயர்களை, நீங்கள் தாறுமாறு தக்காளி சோறு மாதிரி இருக்க போகிறீங்க. உங்கள் ராசியில் வில்லம்பு இருக்கிற மாதிரியே உங்கள் கையில் செல்லு இருக்கும், அதை பார்த்து யூஸ் பண்ணுங்கள். அதில் ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா தூக்கி செவத்தில் அடிச்சிருங்க, எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முடிவு வந்துடும், வாழ்க்கையில் நல்லா இருப்பீங்க. அன்புக்குரிய மகர ராசி நேயர்களை, நீங்கள் மகிழ்ச்சியாக வாழும் காலம் வந்துவிட்டது. நீங்கள் மார்க்கெட்டுக்கு செல்லும் பொழுது பார்த்து கவனத்துடன் சென்று வர வேண்டும். ஏனென்றால் மாதளம்பழத்திற்கும் மாம்பழத்திற்கும் வித்தியாசம் தெரியாமல் பழக்காரர்களுடன் சண்டையிட்டு மண்டையை உடைக்க வாய்ப்புள்ளது, பார்த்து சென்று வாருங்கள். அன்புக்குரிய கும்பராசி நேயர்களே, அனைவரும் கும்பிடு போடும் நேரம் வந்துவிட்டது. நீங்கள் கும்பலாக சுத்துவோம் ஐயோயம் கத்துவோம்னு கத்துவீங்க, ஆனால் அப்படி கத்திடாதீங்க, ரொம்ப அசிங்கப்பட்டு போயிடுவீங்க. அன்புக்குரிய மீனராசி நேயர்களே, அனைத்து பிரச்சனையிலிருந்து மீண்டு வரும் காலம் வந்துவிட்டது. நீங்கள் கலவர மீனாக நலவர மீனாக இல்லாமல் நலவர மீனில் கலவர மீனாக இருந்தீங்கன்னா நல்லாயிருக்கும் வாழ்க்கை. மீன் நிறையா வறுத்து சாப்பிடுங்க, நல்லாயிருக்கும். உங்களுக்கு என்ன ராசின்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்றைய ராசி பலன் முடிவடைந்து விட்டது. நன்றி, வணக்கம். நான் உங்கள் கிளிங்மா.